Tame, not bad. Tame. We are on sound. Hi friends, good morning. இது வந்து ரெண்டாவது நாள். எல்லாரும் ஏஞ்சாச்சு, டீ குடிச்சாச்சு. இப்போ வந்து வெளியே கிளம்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆக போகிறோம். இப்போ வந்து 7:00 ஆச்சு. இப்போ தான் ஏஞ்சோம்னு நினைக்காதீங்க, நாங்கள் 6:00 ஏஞ்சிட்டோம். ஏஞ்சி கொஞ்ச நேரம் இருந்தோம், டீ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தது. குடிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போகிறோம், வெளியே போகணும். இன்றைக்கி ஃபுல் ரவுண்டு த்ரூ அவுட் த டே வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து கார் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வெஹிக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா இடம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேசஸ்ஸு, அதனால் நாங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு வெஹிக்கிள் வந்து ஹையர் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃபுல் கவரேஜ் முடிஞ்ச வரையும் நாங்கள் பண்ணிவிடுவோம். நம்மளால் வெஹிக்கிள் எடுத்து மேனேஜ் பண்ண முடியல. இங்கே பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. லீவு சாட்டர்டே சண்டே ஒட்டின்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி டிராஃபிக் அதிகமாக இருக்குது. நேற்றுக்கே வந்து போயிட்டு வேஸ்ட்டாக வந்துட்டோம், முடியல. பயங்கர டிராஃபிக், வண்டி பார்க் பண்ணுறது கூட முடியல. அதில் மழை வேறு வந்துருச்சுன்னு, மழை வந்ததுனால ஃபுல்லாக க்ளவுடு, ஃபுல்லாக ஃபுல் ஒயிட் ரோடே, சுத்தமாக ரோடே ரூமுக்கு வந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் நாங்கள். அது இல்லாமல் நாங்கள் ஸ்டே பண்ணுற இந்த வில்லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்குது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப டாப்பில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதே போயிடுன்றதுக்காகவே பயந்து வந்துட்டோம். வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதே பெரிய சேலஞ்சிங்கான ஒரு பிரச்சனையாக இருக்குது இங்கே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணோம். ஆனால் வண்டி ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளார அப்பா பல முறை அது ஒரு கீழே இறங்கி இறங்கி மேலே இங்கே இல்லைங்க, எல்லா இடமும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் தான் சரி நம்ம வேறு வெஹிக்கிளே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஏரியா வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த இடத்துல வியூ. அந்த ரீசன்காக தான் நாங்கள் இந்த ஏரியா வந்து சூஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்க பீக்கில் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே வியூஸ் தான், ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தான், சுற்றி வியூ பாயிண்ட் தான். ஆன்சேல இந்த வியூ எங்களுக்கு வந்து இந்த ஒரு காட்டேஜ் கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி தான் இருக்குது பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட் லொக்கேஷனு, சான்ஸே கிடையாது. ஸோ ரியலி இட் இஸ் கோயிங் டு பி என்ஜாயபிள் ஒன். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கு வந்து. ஸோ நாங்கள் ஃபுல் ஏரியாவும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். செம்மையாக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நாங்கள் வந்து முன்னாடியே எடுக்கலாம், நாங்கள் வந்து முன்னாடியே எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். வெளியே வந்தால் எல்லோரும் பயங்கரம் அப்படியே புல் அரிக்குது. சரி வேணாம், எப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகட்டோன்னு இப்போ 7 வெயில் வந்துருச்சு, அதால் தான் இப்போ வந்து எடுக்கிறோம். செம்ம குளிர், அந்த பார்க்கவே எங்களுக்கு எங்கே ரூம் விட்டு போகிறதுக்கே பிடிக்கல, இங்கேயே பார்த்துட்டே இருக்கலான் இருக்குது. நிறைய கல்டிவேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க பார்த்து, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது பாருங்க, ஸ்டெப் ஸ்டெப்பாக நிறைய கல்டிவேஷன் பண்ணி. இந்த தண்ணி விடுற சவுண்டு வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்குது. அந்த ட்ரிப்ளிகேஷனாக என்னன்னு தெரியல, கேட்காது கண்டிப்பாக. அது அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு சவுண்டு நல்லா கேட்டுகிட்டே இருக்கும். ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வில்லாஸ் தான், எங் எல்லாமே வில்லாஸ் தான். ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ரெசிடென்ஸ் பிளேசஸ் எல்லாமே வந்து ஹைட் ஹைட்டாக. ஆமாம், இது பாருங்கள் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பா இதில் ஃபஸ்ட்டு ஏற்றுறதுக்குள்ளே பயந்தே போயிட்டு வராங்க. அதால் தான் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே விட்டுருக்குறோம் இப்போ நம்ம காரு. இவங்க ரூமில் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, இங்கே வரவங்கலாம் வந்து ஹைட்டான இடத்துல வந்து தங்கிடுவாங்க, வெளியே பிளேஸ்லாம் போக மாட்டாங்க, சும்மா இங்கேயே இருந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோதான். கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் ரூம் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் வெளியே போனோமான்னு கேட்குறாங்க, இப்படி கூட இருப்போங்க. வெளியே போகிறதுக்கு தானே வரோம். ஒரு சில அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து சும்மா அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்களாட்டுருக்குது. நம்மளும் முன்னாடி வந்திருக்கிறோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி நம்ம வேறு வெஹிக்கிள், குழந்தைங்கள்லாம் அப்போலாம் சின்ன பசங்க, சரி நம்ம வேறு வச்சுட்டே போயிடலாம் அப்படின்றதுனால தான் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிட்டோம், காசு போனால் போதுன்னு.
மலைக்கு போறதுக்கு எவ்வளவு பீக்கான ரோடு பாருங்க. ஜீப்ல போவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க. இதுவே நமக்கே இந்த இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டெப்பா கூட இருக்கலாங்க. ஸ்டெப் இல்ல, கீழே ஸ்டெப். இந்த பக்கம் ரோடு பாரு, லெஃப்ட் சைடுல ஸ்டெப் கிடையவே கிடையாது. கடை கண்டிப்பா கிடையாது, வெஹிக்கிள் தான். ஏய், அதெல்லாம் எப்படி போய் ஏறும்? எவ்வளவு ஸ்டீஃபா இருக்கு பாருங்க. ஜீப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நாங்க வந்து இப்ப கிளம்பியாச்சு. இங்க பாருங்க. ஹாய், இந்த கோல்ட் கிளைமேட்டுக்கு கோல்டான எல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டோம். ஓகே கைஸ், நாங்கள் வந்து ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. கீழே கார் வெயிட்டிங், வாங்க போகலாம். நாங்கள் அந்த காலில் தான் போக போகிறோம்.